வணக்கம் உறவுகளே, இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது உதயநகரில் ரெண்டு பரப்பு காணி வீடு கடையுடன் விற்பனைக்கு வந்திருக்கு. அது தொடர்பான ஃபுல் வீடியோ தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கடை வீடு காணி அப்படியே விற்பனைக்கு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணியினுடைய இந்த காணியில் இருக்கிற பயன் தர மரங்கள் எத்தனை, இந்த காணியின் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது என்ற சகல டீட்டெயிலையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த கடைக்குள்ளால் போய் கடையை பார்த்துக்கொண்டு அப்படியே கடைக்குள்ளால் போய் இந்த டீட்டெயில்களை பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த காணியின் விலை தொடர்பான விவரம், இந்த முழு விவரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் இந்த வீடியோவுக்கு போவோம். இதுதான் அந்த கடை. ரெண்டு கடை இருக்குது. ஒரு கடையில் அவர் இப்போ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். எலக்ட்ரானிக் ஃபோன் பொருட்கள், சிடி, இவ்வாறு அவர் ஒரு மல்டி ஷாப் மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். மற்ற கடையில் அந்த கரத்தை கேட் போட்டிருக்கிறது, சட்டர் கதவு போட்டிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இதே அளவு அந்த கடையும் ஒரு அளவு கொண்டதுதான். இந்த கடையின் அளவு வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் 32 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட கடை. இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்குறேன். இதான் அந்த பூட்டி இருக்கிற கடை. மற்ற கடை திறந்துருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் அப்படியே ஜொயின் கடையாக தான் இருக்குது. நீங்கள் வேணப்பட்டால் ரெண்டு கடையாக கல்லை வச்சு கட்டி பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படியே அந்த கடைக்கு உள்ளால் போனோம்னு சொன்னால் மேலே பார்த்தீங்களேன்னு சொன்னால் மேலே வந்து கொங்கிரீட் அடித்து ஃப்ளாட் தான் பண்ணியிருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு டபுள் கடை கட்டலாம், அல்லது நீங்கள் மேலே ரூம்ஸ் மாதிரி கட்டிக்கொள்ளலாம். ஏதோ ஒன்றும் கூட வசதி கேட்ட மாதிரி செய்து கொள்ளலாம். இப்படியே நாங்கள் இந்த கடைக்கு பின்னால் வந்தோம்னு சொன்னால் வீடு இப்போ நாங்கள் அந்த வீட்டை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ நான் வீட்டுக்கு போய் இந்த வீட்டுன்ற அமைப்பை பார்ப்போம். ரெண்டு ரூம், விராந்த, கிச்சன் என்ற அமைப்போடு தான் இந்த வீடு இருக்குது. நாங்கள் ஃபுல்லாகவே உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வீட்டை பார்ப்போம். இது வந்து விராந்த, பெயிண்டிங் எல்லாம் அடித்து கீழே பார்த்திங்கன்னா மாவுல் பதிச்சிருக்கினாம். இதில் பார்க்க தெரியும் தான் மாவுல் பதிச்சிருக்கினாம். நாங்கள் வந்து முதலாவது இது சாமியறை. இந்த சாமியறைக்கு போய் பார்ப்போம். வயரிங்கெல்லாம் ஃபுல்லாகவே செய்திருக்கினாம். அடுத்தது நாங்கள் வந்து ரெண்டாவது அறை வந்து கிச்சனுக்கு நேராக முன்னுக்கு இருக்குது. ரெண்டாவது அறையை பார்ப்போம். இதுதான் ரெண்டாவது அறை. இப்போ நாங்கள் இதுதான் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தட்டுக்கெல்லாம் மாவுல் பதிச்சு பொருட்கள் வைக்கிற தட்டுகள் எல்லாம் இருக்குது, நீட்டாக இருக்குது. அதில் உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்படியே நாங்கள் இந்த கிச்சனால் வெளியே வந்தோம்னு சொன்னால் இது பின்பக்கம். பின்பக்கம் வந்து தகரம் தான் அடிச்சிருக்கினாம். தூண் போட்டு தகரம் அரைக்கி அடிச்சிருக்கு. டாய்லெட் வந்து வெளியால் தான் டாய்லெட் இருக்குது, பிரம்பான டாய்லெட். பின்பக்கம் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் மதில் ஃபுல்லாக நல்ல உயரமாக மதில் கட்டியிருக்கு. இது பின்பக்கம். மற்ற சைட் பக்கமும் மதில், மூன்று பக்கம் மதில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து தகரத்தால் அடிச்சிருக்கணும். இந்த காணிக்குள்ளே பயன் தர மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால் 8 தென்னணிக்குது, அதில் 7 தென்னை காய்க்குது. இந்த இதில் பார்த்தீங்களா தெரியும் எல்லா தென்னையிலேயும் தேங்காய் இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். அதை விட கமுகு வந்து 6 கமுகு நிற்கிது, பெரிய கமுகு நிற்கிது. பயன் தர மரத்தை தவிர்த்து நாங்கள் பார்த்தோம்னா இது ஒரு குளியல் அறை. இதில் இந்த இதில் குளிக்கிறதுக்கு தொட்டியெல்லாம் கட்டி நீட்டாக இருக்குது. குளிக்கக்கூடிய வசதி வெளியளவே செட் பண்ணியிருக்கணும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குழாய் கிணறு ஒன்று இருக்குது. 180 அடி அடித்து ஆத்தோட இணைச்சி நல்ல ஒரு குழாய் கிணறு, பத்தாத தண்ணியோட ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்குது. மற்றது குடி தண்ணி வந்து பைப்லைனிங் வந்து இந்த ஓட்டர் சப்ளைட லைன் வந்து எடுத்திருக்கணும். அந்த வசதியில் குடி தண்ணிக்கு 2 வளம் இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்
முன்னுக்கு சன்செட் எல்லாம் இந்த வீட்டுக்கு சீட்டில் தான் போட்டிருக்கணும். தூண் போட்டு சீட்டால் போட்டு ஒரு அழகான முறையில் செய்திருக்கு. மற்றது இந்த கடைக்கு மின்சாரம் தனி லைன் எடுத்திருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கும் கரண்ட் வந்து புறம்புறமான முறையில் எடுத்திருக்கணும். இந்த கடைக்கு மேலே நீங்கள் அதில் வீடியோவில் பார்க்க தெரிஞ்சிருக்கும் தூண் வந்து விட்டுருக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே மாடி கடை வேணுமென்றாலும் கட்டிக்கொள்ளலாம், இல்லையேன்னு சொன்னால் ரெண்டு ரூம் கட்டக்கூடிய மாதிரி தான் ஓனர் சொன்னவர் அப்படி விட்டுருக்கணும்னு சொல்லி. இந்த வீட்டுண்ட முன் சன்செட்டையும் இந்த கடையின்ற முன் இந்த சன்செட்டோட கொண்டு அந்த தொடுத்து மேலே முன்னுக்கு சன்செட்டை மாடியாக கட்டினா மேல் வீடு வந்து ரெண்டையும் தொடுத்து கட்டக்கூடிய மாதிரி ரெண்டு அறைக்கு செட்டப்பாக தான் இதை விட்டுருக்கிறார். இந்த காணியோட விலையாண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,35,00,000 சொல்லியிருக்கார் ஓனர். மேற்கொண்டு நீங்கள் என்ன களைப்பை ஏற்படுத்துங்க, நான் ஓனரோட கதைச்சு குறைச்சி எடுக்கிறது சம்மந்தமாக நான் ஓனரோட கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னுடைய நம்பர் களைப்பை ஏற்படுத்துங்க. நன்றி உறவுகளே, இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொண்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். இதேபோல் உங்களுடைய வீடுகள் தோட்டம் துறவுகள் கடைகள் வயல்களாக இருந்தால் நீங்களும் விற்க வேண்டுமாக இருந்தால் அழைப்பை ஏற்படுத்துங்கள். என்னுடைய நம்பருக்கு விளம்பரப்படுத்தி வித்து தர நான் தயாராக உள்ளேன். நன்றி உறவுகளே.